சர்வதேச அளவிலான எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவன நிர்வாகிகளுடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை. அந்நிய முதலீடு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு. நைனிடால் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் கடும் நிலச்சரிவு. உத்தரகாண்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். நிவாரணப் பணிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் தீவிரம். உத்தரகாண்டில் மழை நிலச்சரிவுக்கு இதுவரை 42 பேர் உயிரிழப்பு. மீட்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மாநில அரசு மும்முரம். சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆய்வு. வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆளுநரை சந்திக்க திட்டம். பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் தொடர்பாக மனு அளிப்பார் என தகவல். ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் இன்று பதவியேற்பு. தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முன்னிலையில் பதவிப்பிரமாணம் எடுக்க உத்தரவு. கேரளாவில் மழை நீடிப்பதால் இடுக்கி உள்ளிட்ட 10 அணைகளில் உபரிநீர் திறப்பு. வெள்ளம் நிலச்சரிவுக்கு பலியானோரின் எண்ணிக்கை 38 உயர்ந்தது. விவசாயிகள் வீட்டு உரிமையாளர்களின் பட்டா பிரச்சினைக்கு தீர்வு காண கிராமங்கள் தோறும் சிறப்பு முகாம்கள். விண்ணப்பங்களை நிறுத்தி வைக்கக்கூடாது எனவும் தமிழக அரசு உத்தரவு. வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்த மாவட்ட வாரியாக அமைச்சர்கள் நியமனம். அவசரகால பணிகளை கூடுதலாக மேற்கொள்ளவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாட்டில் மேலும் 1179 பேருக்கு கொரோனா பாதிப்பு. நோய் தொற்றுக்கு 16 பேர் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு லஞ்ச ஒழிப்பு போலீசார் மீண்டும் சம்மன். சோதனை தொடர்பாக வரும் 25 தேதி நேரில் ஆஜராக வேண்டுமென கடிதம். புதுக்கட்சி தொடங்குகிறார் பஞ்சாப் முன்னாள் முதலமைச்சர் அம்ரீந்தர் சிங். விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு கண்டால் பாஜகவுடன் கூட்டணிக்கு தயார் என சூசகம். காஷ்மீரில் பூஞ்ச் பகுதியில் பதுங்கிய தீவிரவாதிகளை சுற்றி வளைக்க பாதுகாப்புப் படையினர் வியூகம். வீடுகளை விட்டு பொதுமக்கள் வெளியே வரவேண்டாம் என வேண்டுகோள். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி அலுவலகங்களில் புகுந்து YSR காங்கிரஸ் கட்சியினர் தாக்குதல். ஜெகன்மோகன் அரசை விமர்சித்ததால் இரு கட்சியினரும் பல இடங்களில் மோதல். 99 கோடியை தாண்டியது இந்தியாவில் செலுத்தப்பட்ட தடுப்பூசி டோஸ் எண்ணிக்கை. ஓரிரு நாட்களில் 100 கோடி தடுப்பூசி இலக்கை எட்ட வாய்ப்பு. மக்களுக்கு 2 டோஸ் தடுப்பூசி போடுவதில் கவனம் செலுத்த வேண்டும். அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தல். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் சிறிய விமானம் நொறுங்கி விழுந்து விபத்து. பயணிகள் ஊழியர்கள் உள்ளிட்ட 24 பேர் உயிர் தப்பினர். ஸ்பெயினில் லா பால்மா எரிமலையிலிருந்து 6 போல் பொங்கி வரும் தீக்குழம்பு. எங்கு பார்த்தாலும் கொட்டி கிடக்கும் சாம்பல் துகள்கள். புதிய ஏவுகணை சோதனை ஒன்றை வடகொரியா சோதித்து பார்த்துள்ளதாக தகவல். தென்கொரியாவில் ராணுவ கண்காட்சி நடைபெறும் நிலையில் வடகொரியா ஏவுகணை சோதனை. பங்களாதேஷ் நாட்டில் சிறுபான்மையினமாக உள்ள இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக 450 பேர் கைது. இந்துக்களுக்கு எதிரான வன்முறையில் படுகொலை, கோவில் மற்றும் வீடுகளுக்கு தீ வைப்பு சம்பவங்கள் நடைபெற்ற நிலையில் போலீசார் நடவடிக்கை. T20 உலகக்கோப்பை தகுதிச்சுற்று போட்டியில் வங்கதேச அணி வெற்றி. ஓமன் அணியை 26 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சேலம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 14 மாவட்டங்களில் மிதமான மழை இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிக்கை.